கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்ற தலைப்பிலே நான் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனங்களில் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அந்த பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் நாம் வாழும் பொழுது தேவன் உலகத்தில் நமக்கு தருகின்ற நன்மைகள் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் நினைவில் இருக்கின்றதா? கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு நன்மையை அருளி செய்து நம்மை மகிழ பண்ணுகிறார். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் சமாதானத்தை கூறுகின்றார். விலையேறப்பெற்ற விசுவாசத்தை பரிசுத்தவான்களாகிய நம்முடைய கையில் அவர் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அவருடைய தேவ வசனத்தை பரிசுத்தவான்களாகிய நமக்கு அதிகமாக வெளிப்படுத்தி தருகின்றார். மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தவான்களை மிக விசேஷமாய் பாதுகாக்கின்றார். அவருடைய பாதங்களை பாதுகாக்கின்றார், அவருடைய பாதைகளை பாதுகாக்கின்றார், அவருடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கின்றார், அவருடைய எல்லா காரியங்களையும் பாதுகாக்கின்றார் என்று நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே இந்த பரிசுத்தவான்களுக்கு இனிவரும் நாட்களில் தேவன் வைத்திருக்கிறதான பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட நமது வாழ்விலே இவ்வுலகத்தில், இந்த அழிந்து போகிற உலகத்தில் சில நன்மைகளை அவர் தருகிறார். அதே வேளையில் இவைகளெல்லாம் அழிந்து போகிற உலகமாயிருக்கின்றது, நம்மை விட்டு கடந்து போகிற வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கைக்கு அந்த பக்கம் நித்தியம் என்ற ஒரு மேன்மையானதை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். அந்த நித்தியத்திலே பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற கடைசி கால சம்பவங்களிலே பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? The role of the saints in the end time events and eternity என்ற தலைப்பிலே இவைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நித்தியத்திலும் கடைசி கால நிகழ்வுகளிலும் பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நித்தியத்தை குறித்து பல்வேறு நிலைகளில் நாம் செய்திகள் அவ்வப்போது சொல்லுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த பரிசுத்தவான்கள் என்ற வசனங்களின் அடிப்படையில் எப்படி நித்தியத்திலே பரிசுத்தவான்கள் பங்கு என்ன என்கிற கண்ணோட்டத்தில் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த நித்தியத்தில் அல்லது கடைசி கால சம்பவங்களுக்குள் நாம் கடந்து செல்லுவது என்பது எந்த வாசல்லே ஆரம்பமாகும்? ஒன்று நமது மரணம், இன்னொன்று கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த ரெண்டில் ஒன்றில் தான் ஒரு முடிவு, ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் ஏற்பட போகின்றது. ஒன்றில் நம்மை மரணம் சந்திக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை சந்திக்கலாம். இந்த ரெண்டில் ஒன்று நம்மை சந்திக்கும் பொழுது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்விலிருந்து ஒரு பெரும் மாற்றம் சம்பவித்துவிடும். அதுக்கு பிறகு நாமே நினைத்து நாமே சில காரியங்களை தீர்மானித்து செய்து கொள்ள இயலா, நம்மை சரிபடுத்திக் கொள்ள அதுக்கு பிறகு வாய்ப்பில்லை. நம்ம இப்பொழுது இருக்கிற தெய்வீக நிலையிலிருந்து ஒருபடி முன்னேற்றவோ மாற்றவோ நமக்கு உரிமை இல்லை. எனவே முதலாவது the death of the saints, பரிசுத்தவான்களின் மரணம், அதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். மரணம் என்பது ரெண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வெளிப்படுத்தல் 14:12 சொல்லப்பட்டிருக்கின்றது, 14:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியமான மரணம், இன்னொன்று அது அல்லாத பரிதாபமான ஒரு மரணம். ரெண்டே மரணங்கள். இதிலே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மரணம் ஒரு பாக்கியமான மரணம். ஹல்லேலூயா. சங்கீதம் 149:5 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கெம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. 116:15 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய படுக்கை அது அழுகையின் இடம் அல்ல, அது நம்பிக்கை இழப்பின் படுக்கை அல்ல, அது கெம்பீரிக்கின்ற படுக்கை. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய மரணம் என்று சொல்வது அது தேவனுடைய பார்வையிலே மிக அருமையான மரணம், அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையில் கம்பீரிப்பார்கள் என்ற வசனத்தை நான் எங்கு பிரசங்கித்தாலும் நம்முடைய சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உதாரணமாய் சொல்லுவது உண்டு. நம்முடைய சபையிலே கைசால விளையிலே நம்முடைய பிரதர் கிறிஸ்தாஸ் ஏசுதாஸ் சகோதரர்களுடைய தாயார் அவர்கள் அவர்கள் ஒரு முறை வயதான நாட்களிலே விழுந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு நான் ஜெபிப்பதற்காக அவருடைய வீட்டிலே கடந்து சென்றேன். அப்பொழுது அவர்களை கட்டிலே படுக்க வைத்திருக்கிறார், விழுந்து விட்டார்கள். உடம்பிலே நல்லா அடிபட்டு இருக்கிறது, கடுமையான வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் விசாரித்து ஜெபிக்க ஆரம்பித்ததுதான் உண்டு. என் ஜெப சத்தத்திற்கு மேலாக அந்த தாயார் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி அந்த கடுமையான வேதனையின் நடுவிலே அந்த படுக்கையிலே ஆவியில் கம்பீரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்குதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை என் கண்முன்னாலே நடைமுறையாக நான் பார்த்தேன். பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கைகளில் கம்பீரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்ற மனிதர்களுக்கு ஒரு வியாதி படுக்கை என்று சொல்லும் பொழுது அதோடு நம்பிக்கை போயிற்று, வேதனைகள் ஆரம்பமாயிற்று, பல மனதிலே பலவிதமான குமுறல்களும் கஷ்டங்களும் பல எண்ணங்களும் வந்து வியாதிக்கு மேலாய் அந்த எண்ணங்கள் அவர்களை பாதித்து கஷ்டத்துக்குள் ஆக்கி போடுகிறது. அவர்கள் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் படுத்து கொண்டிருப்பார்கள். பேசுகிற வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும். அவர்கள் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், பரிசுத்தவான்களும் படுக்கையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தால் கூட அந்த படுக்கையிலும் அவர்கள் கம்பீரிக்கிறவர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் முடியும், விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் முடியும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பரம பாக்கியங்களின் பங்குகளை நன்கு தங்களுக்கு மனதிலும் தங்களுடைய வாழ்விலும் பதித்து கொண்டவர்கள், அதை உண்மை என்று நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த படுக்கையிலே கம்பீரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரிசுத்தவான்களுடைய படுக்கை கூட விசேஷமானது. ஆமென். என்ன, பரிசுத்தவான்கள் தாங்கள் செய்த பாவத்தினாலே படுக்கையிலே வைக்கப்படவில்லை. அவள் ஏற்கனவே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை இன்னும் தூய்மை ஆக்கும்படி இன்னும் சில சுபாவ பக்குவங்களில் தம்மை போல மாற்றி இன்னும் உன்னதமான ஒரு மகிமையின் நிலைமை அவர்கள் அடைவதற்காக வேண்டித்தான் கர்த்தர் படுக்கையில் ஆக்கி வைக்கின்றார். எலிசா என்கிற தீர்க்க தரிசி, எலியா தீர்க்க தரிசி பார்க்கிலும் ரெண்டு மடங்கு வல்லமை உள்ளவர். அவர் ரெண்டு மடங்கு அற்புதங்களை செய்தவர். ஆனால் அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருந்து மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்த பிறகு கூட ஓராண்டு கழித்து ஒரு பிரேதம் தற்செயலாய் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய எலும்பை தொட்ட பொழுது அந்த எலிசாவின் எலும்புக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு வருஷமான எலும்புக்குள்ள இருந்த வல்லமை அந்த பிரேதத்தை உயிரோடு எழும்ப செய்தது என்றால் எலிசாவுக்குள் எவ்வளவு வல்லமை இருந்தது என்று பாருங்கள். அவ்வளவு வல்லமை எலும்புக்குள் இருந்த பொழுதோ தேவன் அவரை படுக்கையில் வைக்க சித்தமானார். வியாதியினால் மரணத்தை சந்திக்க தேவன் வைத்தார். தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. தனக்குள்ளே இவ்வளவு வல்லமை இருக்கும் பொழுது ஏன் அவருடைய நோய் குணமாகவில்லை என்று சிலர் கேள்வி கேட்பார்கள். தேவனுடைய சித்தமும் வேளையும் இருக்கின்றது. பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களை தேவன் நடத்துகின்ற வழிகளை ஆவியை பெற்றவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் இதையும் அதையும் பேசுவார்கள், இடறி போவார்கள். ஆகவே பரிசுத்தவான்களுடைய படுக்கை என்பது தேவன் கவனமாய் பார்க்கிற இடம். அங்கே அவர்கள் கூக்குரலிட மாட்டார்கள், அவர்கள் கம்பீரிப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் என்று சொல்லுவது தேவன் கூர்ந்து நோக்குகிற, கவனித்து பார்க்கிற, கவனமாய் ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிற ஒரு இடம், ஒரு நேரம். பரிசுத்தவான்களுடைய மரண சமயம் தேவன் முழு பொறுப்பெடுக்கிறார். அவருடைய தூதர்கள் சூழ நிற்கிறார்கள். இந்த ஆத்மாவை பத்திரமாக அங்கே பரதீசிலே இளைப்பாறும் ஸ்தலத்திலே கொண்டு சேர்க்கதற்காக வேண்டி தேவன் மிக கரிசனையோடு கவனத்தோடு காரியங்களை செய்வார். பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்தே தர்க்கிக்க வந்தவர் தர்க்கிக்கலாம், போராடி பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பொழுதும் பரிசுத்தவானுடைய ஆத்மாவை சத்துருடைய கையிலே ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. க்ஷேமமாக அதை இளைப்பாறுதலில் சேர்ப்பார். எனவே அன்பானவர்களே, இதுதான் பரிசுத்தவானுடைய மரணம். வாசிப்போம் வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்
இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போ. அவர்களுக்கு அதுக்கு பிறகு எந்த பிரயாசங்கள் கிடையாது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார். அவர்கள் பூமியில் செய்த கிரியைகளும் அவர்களோட கூட போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கவுண்ட் அப்படியே இருக்கும், மெயின்டைன் பண்ணப்படும். அதன்படிதான் அவர்களுக்கு மகிமையிலே பிரதிபலன்கள், பங்குகள் எல்லாம் கொடுக்கப்படும். எனவே இப்படியாக ஒரு நல்ல மரணம், ஆவியானவர் ஃபுல் ரோல் பிளே பண்றார். அவர் தான் அதை முற்றிலும் பொருட்படுத்து இந்த ஆத்மாவை பத்திரமா இளைப்பாறுதல் ஸ்தலத்துல சேர்த்து அந்த ஆத்மாவுடைய கிரியைகளை எல்லாம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கையெழுத்து வைத்து சீல் பண்ணி முத்திரை போட்டு பத்திரப்படுத்தி அதை நித்தியத்துக்கென்று ஆயத்தமாக இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே சேமமாய் அனுப்பி வைக்கிறார். ஆகவே பரிசுத்தவானுடைய மரணம் அவ்வளவு விசேஷமானது. மோசே என்கிற பக்தனுடைய சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு மனிதனுடைய அந்த அடக்க ஆராதனை மட்டும்தான் தேவன் நடத்தின அடக்க ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த மனிதனை தேவன் கனம் பண்ணினார். அவன் எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக இருந்தவன். அந்த பாக்கியம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு தேவஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி அவன் இறங்கி வந்தவனாகும். அவன் விட்டு வந்த உலக மேன்மைகளை தேவன் நினைத்திருந்தான். அவன் விட்டு வந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் எகிப்திலே இருந்து ஒரு பார்வோனாக மாறி இருந்தால் அவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரமிட் என்று சொல்லுகிற கல்லறை கிடைத்திருக்கும். அந்த பார்வோன்களுக்கு அதுதான் பெரிய பெருமை. பிரமிடுகள் என்கிற உலக பிரசித்தி பெற்ற உலக அதிசயங்களில் ஒன்றான கல்லறை பிரமிட். ஆனால் மோசே அந்த பிரமிடு வேண்டாம் என்று விட்டு வந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் மலையின் மேலே அவரே அவர் கையளினால் அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த மேன்மையை ஒருவன் கர்த்தருக்காக கிறிஸ்து இயேசுவுக்காக வேண்டாம் என்று விட்டு இறங்கி வருகிறானோ அவரை அப்படியே கனம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சில காலம் நாம் தாழ்மையாய் நடக்க வேண்டிய நிலைமைகள், பல பரிகசிப்பார்கள், இவன் நல்ல வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், ஏன் தெரியுமா, வேலையை விட இங்கதான் சம்பாத்தியம் அதிகம், அதனால வந்திருக்கான் பரியாசமா பண்ணுவார்கள். சிலர் நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்ய போற இடத்துல கேட்பாங்க, எவன் உன்னை அனுப்பி விட்டான், எவன் காசு தந்து உன்னை அனுப்பி விட்டான்னு சொல்லி ஏதோ நம்ம பிழைப்புக்காய் அலைகிறவர்களை போல சீப்பா மோசமா பேசுவார்கள். நம்முடைய உள்ளம் அப்படியே வேதனைப்படும். நான் இதுக்காகவா வந்தேன், உன்னை ஆத்மா காப்பாற்றப்பட வேண்டும் என்றல்லவா உன்னை நேசித்து நான் உன்னை உனக்கு சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கிறேன், ஆனா நீ கேட்கிற கேள்வி இப்படி எல்லாம் கேட்கிறாயன்னு சொல்லி உள்ளங்கள் வேதனைப்படும். ஆனா நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், அந்த நேரங்களில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். காரணம், உங்களுக்கு பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மேன்மைகளை எல்லாம் உலகத்துல நீங்க விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுகிறீங்களோ, இயேசுக்காக எதையாவது செய்கிறீங்களோ, அதெல்லாம் அப்பா கவனமா வச்சுட்டு உங்களை இம்மையிலும் மறுமையிலும் கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இப்படியாக பரிசுத்தவான்கள் தனக்காக வாழ்ந்தபடியினால் அவருடைய மரணத்திலே தேவன் முன்னின்று காரியங்களை நடத்துகிறார். ஆமென். எனவே அன்பானவர்களே, பரிசுத்தவான்களுடைய மரணங்கள் நடக்கும்போது சபையும் அந்த கனத்தை அந்த அந்த இடத்துல கொடுக்கணும். கர்த்தருடைய பார்வையில் அது அருமையானது. அப்போ ஒரு அடக்க ஆராதனை ஒரு துக்க வீடுன்னா விசுவாச மக்கள் எல்லாம் அங்கே போக வேண்டும். அங்கே போய் அந்த வீட்டாரோடு இருந்து சில பாடல்களை பாடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அந்த நேரத்தில் நாம் அவர்களோடு கூட நிற்க வேண்டும். அந்த அடக்க ஆராதனையில் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். ஏன்னா கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு அடக்க ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதை கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் கனப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏதோ போவோம் பார்ப்போம் வருவோம் அப்படி அல்ல, நாமும் அந்த இடத்தில் நின்று நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. சரி, இப்படியாக இந்த மரணம் என்பதே விசேஷமானது. 1 கொரிந்தியர் 15:54 சொல்லுகிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ ஒரு நாள் மரணம் என்பது முழுவதும் ஜெயமா விழுங்கப்படுமா? அது இயேசுவின் வருகையின் நாள், பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகின்ற நாள். அன்றைக்கு இந்த மரணம் என்பதே
முழுசு ஜெயமா விழுங்கப்பட்டிருமா. ஆனா அதற்கு எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:4 சொல்லுகிறது, அன்றாடமோ மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நமது வாழ்க்கையிலே மரணம் என்பது பல விதத்தில் போராடுகிறது. மரணம் நேரடியாய் வந்து போராடாது, அதனுடைய முகம் பாவம், sin is the face of death. பாவம் தான் மரணம் என்கிற அரக்கனுடைய முகம். ஆனா அந்த முகம் வந்து பார்க்க அழகா இருக்கும். பாவம் செய்வது மனுஷனுக்கு ஆசையா இருக்கும், அழகா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். இந்த முகத்தை வைத்துக் கொண்டு பொல்லாத மரணம் என்கிற அரக்கன் அநேகரை தன் பின்னே இழுத்து செல்லுகிறான். இந்த மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவம் என்கிற ஒரு கொக்கியை வைத்துத்தான் இந்த மரணம் என்கிற தூண்டில் ஒவ்வொரு ஆத்மாவை கவ்வி இழுத்துக் கொள்கின்றது. பாவம் என்பதற்குள் யார் வாழ்கின்றீர்களோ, இன்னொரு பக்கம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அந்த மரணம் என்கிற அரக்கனுடைய கைக்குள் தான் இருக்கிறீர்கள். அந்த மரணம் என்பது உங்களுக்கு ஆத்மீக மரணத்தையும் நித்திய நித்தியமாய் அக்னி கடலிலே விழுந்து அங்கே அந்த அபியாத அக்னி, சாகாத புழு, இப்படிப்பட்ட வேதனைகளை நித்திய நித்தியமாய் அடைகின்ற பரிதாபத்திலும் உங்களை தள்ளும். அதுக்கு பேர் தான் 2வது மரணம், ஆவிக்குரிய மரணம், 2வது மரணம், சரீர மரணம், எல்லா மரணமும் அந்த பாவத்துல வாழுகிற மக்களுக்கு உண்டு. ஆனால் பாவத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்ட மக்கள், பரிசுத்தமாக்கப்படுகின்ற மக்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, தேவ வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்று, தேவ வசனத்தின் சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாகிறவர்களுக்கு இந்த பாவம் என்பது அவருடைய வாழ்க்கையில முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஆவிக்குரிய மரணம் முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த 2வது மரணம் என்று சொல்லுகிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், நித்திய ஆக்கினை ஸ்தலம், அது இவர்களுடைய வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வந்தால் ஒரே ஒரு மரணம் தான் வர முடியும், அது சரீர மரணம். அதுவும் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. ஹல்லேலூயா. எனவே நம்மோடு போராடுகிற பாவத்தை, பல ரூபங்களில் பல விதங்களில் போராடுகிற பாவத்தை அனுதினமும் அவருடைய வசனத்தின் போதனையினாலும் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தின் பலத்தினாலும் ஜெயித்து பரிசுத்தவாகுதலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை மரணம் வந்தால் நாம் போய் இளைப்பாறு ஸ்தலத்தில் இளைப்பாறிக் கொண்டிருப்போம். அப்பொழுது இயேசுவின் வருகை சம்பவிக்கும். அது திடீரென்று சம்பவிக்க போகின்றது. அந்த வருகையிலே என்ன நடக்கும்? இயேசு திடீரென்று பரலோகத்தில் இருந்து இறங்கி ஆகாயத்திலே வருவார். ஆகாயத்திலே வரும் பொழுது சங்கீதம் வாசியுங்கள். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின, என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின, என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோட கூட்டுங்கள் என்பார். அவர் இறங்கி வரும்பொழுது என்ன சொல்லுகிறாராம், இப்ப எதுக்காக நான் வருகிறேன், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோட என்ன செய்யணும்போ சேர்த்து கொள்ளணும். அதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்திலே வருகிறார். ஒரு ஆகாயத்திலே வரும்பொழுது இதுதான் அவர் சொல்லுகிறார், என்னோடு சேருங்கள். யாரை சேர்க்க வேண்டும்? பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். எந்த பலி? அவருடைய சிலுவையின் பலி. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் தன்னையே பலியாக்கினாரே, அதன் மூலம் பாவ மன்னிப்பாகி மீட்பை உண்டு பண்ணினாரே. அந்த பலியினால், இயேசுவின் இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்கு உடன்படிக்கை செய்தவர்கள் அதன் அனுபவத்திலே நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய பரலோக முத்திரையை பெற்றுக் கொண்டவர்கள், பரிசுத்தமாய் வசனத்தின்படி வாழுகின்றவர்கள், வாழ்ந்தவர்கள், இவர்கள் தான் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடையவர்கள். இவர்களை கூட்டி சேர்க்கும்படி, பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்க்கும்படி இயேசு வருகிறார். இதனுடைய விளக்கத்தை தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 தெளிவாய் படிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூட போய் வாஸ்து உதவி செய்ய,
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதுதான் நடக்க போகிறது, இதுதான் ஆண்டவருடைய ரகசிய வருகைன்னு சொல்றோம். அது சீக்கிரமா நடக்க போறது. பைபிள்ல இதுக்கு கொடுத்திருக்கிற பெயர் எடுத்துக்கொள்ளப்படுதல். பரிசுத்தவான்களை பூமியில் இருந்து எடுத்து தன்னுடனே சேர்த்து கொள்ளுதல். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னோட கூட்டுங்கள் என்பா, ஹல்லேலூயா. இதுதான் உடனே நடக்க போகிறது. இது நடக்கும் பொழுது ஏற்கனவே மரணம் அடைந்து அங்கே இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே இருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் மகிமை அடைந்தவர்களாய் மறுரூப சரீரம் பெற்றவர்களாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எப்படி எழுந்து வந்தாரோ அதுபோல எழுந்து வந்து அங்கே வானத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். அவர்கள் சந்திக்கின்ற ஒரு இமைப்பொழுதுக்குள்ளே அவர்களோடு கூட அடுத்த பேட்சாக அந்த வேளையில் இந்த பூமியில் உயிரோடு இருக்கின்ற பரிசுத்தவான்கள், ஆயத்தமாயிருக்கின்ற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ரெண்டு கூட்டத்தாரும் அப்படியே இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே. அவருடைய சிலையை வணங்காதபடி
நான் இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை காத்து மரித்தாலும் உபத்திரம் அனுபவித்தாலும் பரவாயில்லை, அந்த பரலோகத்தை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாக இயேசுக்காக வாழுவார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட கிருபையின் நாட்களை போல அன்றைக்கு இயேசுக்காய் வாழ முடியாது, அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்றைக்கு சபை இருக்கிறது, பைபிள் இருக்கிறது, பைபிளை போதிக்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், நாம் மற்றவர்களை பார்த்து வாழுகிறதுக்கு எத்தனையோ சாட்சிகள் நம்மை சூழ இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, இது ஒன்றும் அன்னைக்கு இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் தமது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். இங்கே எல்லாம் யார் இருக்குது? இந்த அந்திகிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசியும், இந்த வலுசர்பத்தின் ஆவி, அந்த சாத்தானும் தான் இருக்கிறான், அவனுடைய ஆவிகளும் தான் இருக்குது. அப்போ எந்த அனுகூலமும் இருக்காது. அப்ப இப்போ இந்த நல்ல காலத்திலே வாழ முடியாதவங்க அந்த காலத்துல இயேசுக்கா வாழ்வதுன்னு சொல்வது கஷ்டம். ஆனா அதிலும் சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அவர்கள் வைராக்கியமா நிற்பார்கள். கடைசியிலே பாடுகள் மேல பாடுகள் பட்டு மரணத்தை விரும்பினாலும் மரணமும் வராது, அவ்வளவு வேதனை எல்லாம் பட்டு கடைசியிலே எப்படியோ இரத்த சாட்சியா மரிப்பார்கள். இரத்த சாட்சியா மரிக்கிறது தான் அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அன்னைக்கு, இல்லைன்னா தொடர்ந்து பயங்கரமான பாடுகள் தான். இப்படி இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாள் பாருங்க, அவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது வாசிப்போ. வெளிப்படுத்தல் 13:16 அவர்களோடு போராடுகிறான். அப்ப அவனுடைய முழு போராட்டம் பரிசுத்தவான்கள், அங்கே இருக்கிற மீதி உள்ள பரிசுத்தவான்களுக்கு எதிராக, அவர்களுக்கு ஆதரவாய் அனுப்பப்பட்ட ரெண்டு சாட்சிகளுக்கு எதிராக பயங்கர போராட்டம். இந்த ரெண்டு சாட்சிகளை கொண்டு போட்டு விட்டான் என்ன பார்க்கிறோம். நான் ஒவ்வொரு சம்பவத்துடைய விளக்கத்துக்குள்ள போனா நேரம் அனுமதிக்க, பிறகு அந்த ரெண்டு சாட்சிகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பி எடுத்துக்கொண்டார். இப்போ இந்த போராட்டத்தை குறித்து தானியேலின் புஸ்தகம் 7:22 7:22 இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம்படி, இந்த கொம்புன்னு சொன்னா அந்த அந்திகிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன், அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அடுத்து 25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 3.5 என்பதுதான் அந்த கால கணக்குடைய இது ஒழுங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விளக்கங்களுக்குள்ளே போக நேரம் இல்லாதபடி நான் சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்லி இருக்கு, அவன் பரிசுத்தவான்களோட அந்த கொம்பு யுத்தம் பண்ணும் முழு யுத்தம் அந்த 7 அந்த உபத்திரவ காலத்துல அவனுடைய முழு டார்ஜெட் யாருன்னு சொன்னா பரிசுத்தவான்கள். இந்த உபத்திரவத்தின் நடுவில் தான் இவர்களை குறித்து என்னும் சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:10 வாசியுங்கள். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இது எந்த பரிசுத்தவான்களை குறித்து சொல்லி இருக்கிறது? கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், 7 உபத்திரவ காலத்தில் அகப்படுகின்றவர்கள், அவர்களோடு இந்த கொம்பு போராடும், இந்த அந்திகிறிஸ்து மிருகம் போராடுவான். இவன் போராடும் பொழுது அவர்கள் மகா கடுமையான பாடு அனுபவிப்பார். அதுதான் சொல்லியிருக்கு, பாடுகள் சொன்னா கடுமையான பாடுகள், பலரை மேற்கொண்டு விடுவான், பலர் இழந்து விடுவார்கள். இயேசுக்காய் நிற்க முடியாமல் அவனுடைய முத்திரை தரித்து அப்படியே அவர்கள் அக்கினி கடலுக்கு ஆளாகி போவார்கள். ஆனால் சிலராகிய தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டுமே அதிலே இரத்த சாட்சிகளாய் மறித்து
காப்பாற்றப்படுவார்கள். இதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்களை குறித்தாக நாம் படித்து வருகிறோம். பரிசுத்தவான்கள் ஆக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நல்ல முறையில் பரிசுத்தமாகி இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதல்ல போயிடணும். இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட பாடுகள், அந்த கொம்பை சந்திக்க வேண்டியது இருக்கும், அந்த மிருகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும், கடுமையான பாடுகள், நிக்க முடியாது, அப்படிப்பட்ட பாடுகள் பரிசுத்தவான் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுடைய பங்காக இருக்கின்றது. ஆகவே கைவிடப்பட்ட நிலைக்கு நாம் ஆகாதபடி எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தவான்களாக நாம் துடித்து துடி துடிப்போடு நாம் வாழ்வோமாக. ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் வாசியுங்கள், ஜபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. இந்த சுமார் 1000 பேர் கூடக்கூடிய சபையிலே வேத வாசிப்பை ஒழுங்கு செய்வோம் என்று சொன்னால் 300 பேர் தான் அந்த புத்தகம் வாங்கி இருக்கிறீர்கள் பாருங்கள். அப்ப எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? எப்படி ஆயிரம் நான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், எப்படி ஆயிரம் நான் தனி ஜபத்திலே வளர வேண்டும், என்னை வளர்த்துவதற்காக ஒரு திட்டம் வருகிறது. பலர் அப்படி உதாசனமா விட்டு விடுகிறீர்கள். இதெல்லாம் எச்சரிப்பான காரியம். தேவன் சொல்லுகிறது போல நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. எனவே பரிசுத்தவான்களாக நம்முடைய அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இனி உள்ள கொஞ்ச நிமிடங்களில் இழந்து போகாமல் நம் அழைக்கப்பட்ட அழைப்பை வெற்றியாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாயிருப்போம். ஹல்லேலூயா. இரவு கூட்டங்களுக்கு நான் 2 வாரத்துக்கு முன்னால ரொம்ப சத்தமா சொன்னேன், ஆனாலும் இன்னும் பலர் வரவில்லை. வீணாய் நேரத்தை போக்குறீர்கள். வீடுகளிலும் திண்ணைகளிலும் கடைகளிலும் ஜங்ஷன்களிலும் விருந்து வீடு, விருந்தினர் வீடுகள், நண்பர் வீடுகளிலே இங்கே ஆராதனைகள் ஜப கூட்டங்கள் நடக்கும் பொழுது வீணிலே டைம் கழிக்கிறீங்க. ஆகவே கவனியுங்கள். இதெல்லாம் எதற்காக? உங்க மேல கோபத்தினாலேயா நான் பேசுகிறேன்? கிடையாது. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. அதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப இவைகளை சொல்லுகிறேன். உன்னதமான தேவன் உன்னதமான அழைப்பினால், பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கும் பொழுது அற்பமான உலக காரியத்துக்காக இந்த மேன்மையை சகோதரனே சகோதரியே இழந்து போகாதீங்க. எவ்வளவு இயேசுக்காக வாழ முடியுமோ அவ்வளவு வாழுங்க. உங்க வீட்டுல எவ்வளவு ஜபத்தையும் வேத தியானத்தையும் பெருக்க முடியுமோ பெருக்குங்க. சாட்சி ஜீவியம் செய்யுங்க. வார்த்தை, பார்வை, செய்கை, நடக்கை, சிந்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல திரும்ப திரும்ப பாவங்களை அறிக்கை செய்து தவறுகளை அறிக்கை செய்து திருந்துங்கள். நல்ல சுத்த மனசாட்சியோடு வாழுங்கள். கள்ளம் கபடு இல்லாமல் வாழுங்கள். பொறாமைகள், எரிச்சல்கள், பெருமைகள், கசப்புகள் இவைகளெல்லாம் இல்லாமல் வாழுங்கள். இவைகளெல்லாம் பரிசுத்தவான் பேர் தான் இருக்கும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். கசப்புக்கு, பகைக்கு, விரோதத்துக்கு, வைராக்கியத்துக்கு எதுக்கும் நம்ம வாழ்க்கையில இடம் இருக்கக்கூடாது. நம்மை சூழ உள்ள மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இன்னும் மோசமாயிட்டு தான் போவாங்க. கடைசி காலத்தில் மனுஷன் கொடியவர்களா இருப்பார்கள்னு பைபிள் சொல்லுது. அதனால இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்க மத்தியில வாழணும்னா நானும் இப்படி இருந்தா தான் முடியும், அப்படி சொன்னா நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றாக்கும் இயேசு சொல்லுகிறா. கடைசி கால மனிதர்கள் எப்படியும் மாறட்டும், மிருகம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. ஆகவே மிருகத்தினுடைய தன்மைதான் இன்றைக்கு உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ பரலோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். வரப்போகிற ராஜாவுக்கு, ராஜாவும் தேவ ஆட்டுக்குட்டியுமான இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மையும் ஒரு சாந்தமான ஆட்டுக்குட்டியை போல மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரிசுத்தவான்கள் சீர்படுகின்ற காலம் சீக்கிரம் முடிவுக்குள் வரப்போகிறது. அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு கிடைக்கும் படுதான காலத்தை வீணடிக்காதபடி நீ கிறிஸ்துவுக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, பக்தி விருத்திக்காக பாடுபட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த பீரியட் முடியும் பொழுது இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி ஒரு முடிவுக்குள் வரும். எப்படி வரும் என்று சொன்னால், கர்த்தர் மறுபடி பூமிக்கு வருவார். 7 ஆண்டுகள் தாண்டி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் அவரோடு முதற்பலன் உயிர்த்தெழுதலில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாமும், நாமும் சொல்லலாமா? எல்லாரும் உண்டா உள்ளால? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களாகிய சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நாமும் சேர்ந்து இந்த பூமிக்கு வருவோம். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு ஒலிவ மலையிலே வந்து இறங்குவார், நாமும் அவரோடு கூட இறங்குவோம். அந்த நேரத்திலே என்ன நடக்கிறது?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் கூட வசனம் சொல்லுகிறது, வேகமா வாசிப்போமா. பரிசுத்தவான்களை பற்றி படிக்கிறதுனால 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிங்க. தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அனைவரோடும் கூட வரும்போது, முதல்ல பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் அப்படின்னாக வந்தார் கூட்டுறதுக்காக. இப்ப எப்படி வராரு? அவர்களோடு கூட வருகிறார். சொல்லுங்க. நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமானவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ அடுத்த ஆண்டவர் இயேசு பூமிக்கு வருகிற வருகையிலே பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இதேதான் யூதாவின் நிருபம் 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:10 தமது பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராக வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் உடைய பங்கை காட்டுகிற, அதனாலதான் அந்த வசனங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன? அப்ப பரிசுத்தவான்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அதான் அவருடைய பங்கு. அடுத்தது அவர்கள் 7 ஆண்டுகள் சந்தோஷமா இயேசுவோடு இருப்பார்கள். பிறகு இயேசு திரும்ப அந்த பூமிக்கு வரும் பொழுது பரிசுத்தவான்கள் கூட வருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நம்முடைய பங்கு. இப்ப கூட வரும் பொழுது நடக்கிற விஷயங்கள் என்ன? முதலாவதாக இயேசு வந்து இறங்கின உடனே அர்மகதோன் யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்தல் 19:20 அதனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தத்தின் முடிவிலே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியும் கர்த்தர் பிடித்து அவனுக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி போடுவார். அங்கே அவர்கள் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய வேதனைக்கு முடிவே வராது. இந்த சாத்தான் என்கிற வலு சர்ப்பத்தை பாதாளத்திலே கர்த்தர் சிறை வைப்பார். 1000 ஆண்டுகள் சிறை வைப்பார். சிறை வைத்து விட்டு இந்த 1000 வருடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அரசாடுவார். இதோடு கூட இன்னொரு காரியமும் நடக்கும். அந்தி கிறிஸ்துவுக்கு கலத்திற்கு தரிசிக்க முடிவு கட்டி விட்டார். சாத்தானை பிடித்து பாதாளத்திலே தள்ளிவிட்டார். அது மட்டுமல்ல, அந்த அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மகா பாபிலோன் என்கிற அந்த பாபிலோன் விழுந்து போகும். ஹல்லேலூயா. அந்த பாபிலோனுடைய வீழ்ச்சியும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18:19 விரிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே வெளிப்படுத்தல் 18:20 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே அவள் விழுந்து போனாள் என்று நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், நீங்கள் கம்பீரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உருவாவதற்கு எதிரடையாய் கிரியை செய்யக்கூடிய மகாபெரிய சக்தி இந்த பாபிலோனிய சக்தி தான். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபை உருவாகி கொண்டிருக்கிறதோ அப்படியே அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாக சபைக்கு எதிராக இந்த பாபிலோனிய சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற சுத்த உபதேசங்களுக்கு பதிலாக தவறான உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருப்பதுதான் இந்த பாபிலோனிய சக்தியுடைய வேலை. இதனுடைய ஆரம்பம் ஆதியாகமம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய திட்டம் ஜனங்கள் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் பூமியை நிரப்ப வேண்டும் என்று இருந்த பொழுது இந்த பாபேல் கோபுரத்தை கட்டின திட்டம், நாம் தேவ திட்டத்தின்படி பூமியெல்லாம் சிதறி போக கூடாது, நாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். தேவன் எதை சொல்றாரோ அதுக்கு எதிரான திட்டம். அதுல சொல்லப்பட்டிருக்க அவர்களுக்கு செங்கல்லுக்கு பதிலாக என்ன இருந்ததுதான், கல்லுக்கு பதிலாக செங்கல், அப்படித்தானே? அப்ப ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு, ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு, எல்லாம் பதிலாக பதிலாக. இந்த இதுக்கு பதில் இது, அதாவது இதுக்கு சப்ஸ்டிடியூட்டா இது அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த பாபிலோனிய கிரியையுடைய வேலை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் வைத்திருக்கிற உபதேசங்களுக்கு எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க பாருங்க. உண்மையான மனம் திரும்புதல், ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி, ஐயா நான் ஒரு பாவி, உங்க சிலுவையில் நீங்க சிந்தன ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அப்படி உண்மையா மனஸ்தாபப்பட்டு அவன் கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் வேதம் சொல்லுகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆனா சில இடங்கள்ல இந்த பாவ மன்னிப்பை எப்படி கொடுக்குறாங்க? ஒரு காலத்துல பாவ மன்னிப்பு சீட்டு எழுதி கொடுத்தாங்க. விலை கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறதுக்கு இதே கிறிஸ்து மார்க்கத்திலே கிரியைகள் நடந்து கொண்டிருந்தது. இனி அவர்களால் நியமிக்கப்பட்ட
போதகர்கள் அந்த போதகர்களிடத்துல போய் பாவாரிக்க பண்ணதுக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல, இதெல்லாம் தேவன் சொல்லி இருக்கிற சுத்த உபதேசத்துக்கு பதிலாக மனித மார்க்கங்கள், மனிதன் கொண்டு வர்ற கற்பனைகள். ஞானஸ்நானம் கர்த்தர் தெளிவா பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், அதுதான் ஞானஸ்நானம். ஆனால் இன்றைக்கு அதுக்கு பதிலாக எத்தனை வித்தியாசமான ஞானஸ்நானங்கள், எத்தனை வித்தியாசமான ஞானஸ்நான உபதேசங்கள், இதுதான் பாபிலோனிய சக்தியுடைய வேலை. புரிந்து கொள்ளும், தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நம்மிலே வந்து நமக்குள் தங்கியிருந்து நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி நம்மை பரலோகத்துக்கு பரிசுத்தவான்களாய் ஆயத்தமாக்கும்படி அனுப்பி தந்தார். ஆனால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பதிலாக எத்தனை வஞ்சிக்கிற அபிஷேகங்கள், எத்தனை வஞ்சிக்கிற ஆவிகளுடைய அபிஷேகங்கள், அவைகளும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்கின்றன, அவைகளும் பெரிய பெரிய காரியங்களை செய்து காண்பிக்கின்றன. இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்யும் பிசாசின் சக்தி இதெல்லாம் தூண்டிவிட்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பாபிலோனிய அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியின் செய்கை. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்கு எதிராக பாபிலோன் செயல்படுகிறது. இந்த பாபிலோனிய சக்திகள் எல்லாம் அவைகளை தேவன் தண்டித்து அழிக்கிறது அந்த நாளிலே நடக்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த பாபிலோனிய சக்திகளுடைய வஞ்சக சூழ்ச்சிகளின் நடுவிலே பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலோடு பரிசுத்த வசனங்களுடைய சத்தியத்தை தெளிவாய் பிடித்து கொண்டு அதற்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை சகித்து எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே நீங்கள் களி கூறுங்கள், அந்த பாபிலோன் விழுந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் அன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. எனவே நமக்கு எதிராய் போராடுகிற பயங்கரமான பாபிலோனிய சக்திகள் உபதேசங்களை குழப்பி குழப்பி எந்த 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 இடத்துல எந்த வசனத்துக்கு என்ன தவறான வியாக்கியானம் கொடுக்கணுமோ அவ்வளவு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள். இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது பாபிலோனிய ஆவி, பாபிலோனிய சக்தி. இதை நம்ம புரிந்து கொண்டு நான் பரலோக தேவனுடைய ஆவியினாலே தெளிவாய் வழிநடத்தப்படுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த வேத வசனங்களை ஆவியானுடைய உதவியோடு தெளிவாய் கற்று அதன் வழி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, அப்போ இயேசு வரும் பொழுது நாமும் அவரோடு கூட வருவோம். ஒலிவ மலையில் இறங்குவோம், அர்மகதோனில் யுத்தம் நடக்கும், அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்க தரிசிக்கு முடிவு, சாத்தானுக்கு தற்கால முடிவு, அங்கே பாதாளத்திலே சிறை வைப்பு, அப்புறம் பாபிலோன் விழுந்தது. இதெல்லாம் முடித்தோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்வா. அல்லேலூயா. இதுக்கு இடையில அவர் அரசாட்சி தொடங்க முன்னாடி அந்த 7 வருடத்தில் இரத்த சாட்சிகளா மறித்தாங்களே கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களில் சில, அவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கிறது. இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல், அவர்களும் நம்மோடு சேர்க்கப்படுகிறார்கள். அதோடு இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிறது முடிவு பெற்று விடுகிறது. வெளிப்படுத்தல் 20:6 அதை சொல்லுகிறது. வாசிக்கலாமா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கிளியரா இந்த வசனம் சொல்லுது. இப்பொழுது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தான் பரிசுத்தவான், பாக்கியவான். முதல் 10 உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், பிறகு இரத்த சாட்சிகளின் உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், ரெண்டும் சேர்ந்து பேரும் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களாகிய நாமும் இயேசுவுமாக 1000 வருடம் இந்த பூமியிலே என்ன செய்ய போகிறோம்? அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. இதை குறித்து தானியேல் 7:27 சொல்லுகிறது. வாசிப்போம். தானியேல் 7:27. வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் கீழுள்ள சகல ராஜ்யங்களும், கீழுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய
ஜனங்களுக்கு எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு, ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், அது நமக்கு தான் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த 1000 வருட அரசாட்சி இயேசுடைய அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்கள் நாம், நமக்கு ஆளுகையும் மகத்துவமும் வல்லமை என்ன செய்யப்படும் சொல்லுங்க, கொடுக்கப்படும். அல்லேலூயா. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. 1000 வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களில் சொல்லியிருக்கிறது போல, கோகு மாகோகு என்கிற கூட்டங்களை தன் கையில் எடுத்து அவர்களுடைய தலைமையில் எல்லாரையும் ஒன்று கூட்டுவான். கூட்டி அவன் இப்பொழுது இயேசுக்கு எதிராக 3வது யுத்தத்துக்கு ரெடியாகிறான். முதல் யுத்தம் கல்வாரியில் எதிர்த்தான், இயேசு ஜெயித்தார். 2வது யுத்தம் அந்திகிறிஸ்துவையும் கள்ளந்திகிறிஸ்துவையும் கூட்டு சேர்த்து கொண்டு அர்மகதோனிலே எதிர்ப்பான், இயேசு ஜெயிப்பார். 3வது யுத்தம் இதே சாத்தான் கோகு மாகோகு கூட்டங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு இயேசுவை எதிர்ப்பார். இப்பொழுது இயேசுவும் பரிசுத்தவான்களுடைய பாளையமும் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் இருக்கும் பொழுது இந்த பொல்லாத கூட்டம் அப்படியே சுத்தி வளைந்து கொண்டார்கள், எருசலேமை வளைந்து கொண்டார்கள். அது அந்த 8-9 வசனங்களில் இருக்கின்றன. வளைந்து கொண்ட உடனே தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டு அப்படியே எல்லாரையும் சிதறடித்து விட்டுவிட்டார். யுத்தம் இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஜெயித்த உடனே அந்த வெளிப்படுத்தல் 20:10 சொல்லுகிறது, அதை வாசிப்போம். மேலும் அவர்களை மோச போக்கின பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இப்ப சாத்தானுக்கும் நித்திய நியாய தீர்ப்பு கொடுத்து அவனையும் அந்த ஆக்கினியும் கண்டம் கடலில் தள்ளி போட்டார். இனி சதா காலமும் அங்கே பாதிக்கப்படுவான். இதோடு சாத்தானுக்கு முடிவு. அடுத்தது வெளிப்படுத்தல் 20:11-15 வரைக்கும் வாசிக்கிறோம். இயேசு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து பூமியிலே பிறந்த அத்தனை பேரையும் அவ்வளவு பேரும் ஒரு மனுஷனையும் பாக்கி விடாம எல்லாரையும் உயிரோடு எழுப்பி அவருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தி நியாய தீர்ப்பு கொடுத்து அவர் நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்த்து ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனும், யார் பேரெல்லாம் ஜீவபுஸ்தகத்துல இல்லையோ எல்லாரையும் அக்னி கடல்ல, அந்த சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட அக்னி கடல்ல எல்லாரையும் தூக்கி தள்ளி விடுகிறார். ஆகவே இதை செய்துவிட்டு இந்த வானத்தை பூமியை அழித்து மாற்றி புதிய வானம் புதிய பூமி உருவாக்குகிறார். இதெல்லாம் அப்படியே வெளிப்படுத்தல் 21-22 அதிகாரங்களில் தெளிவா இருக்கு. புதிய எருசலேம் என்கிற பட்டணம் இயேசு இப்பொழுது பரலோகத்திலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்.
யோவான் 14 முதல் 3 வசனங்களில் இயேசு சொன்னார் அல்லவா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதுதான் புதிய அரசலே. அது இப்பவுமே அவர் ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார் பரலோகத்துல. இந்த புதிய வானம் புதிய பூமி உருவாக்கின உடனே அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இறங்கி வந்து புதிய பூமிக்கு மேல நிற்கும். அந்த புதிய எருசலேமின் வெளிச்சத்துல தான் புதிய பூமி செயல்படும். அந்த புதிய எருசலேமுக்குள் தேவனுடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கு வாசஸ்தலம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய வாசஸ்தலம் புதிய எருசலேம் பட்டணம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அது நித்தியத்தை ஆளுகை செய்ய போகின்ற ராஜதானி பட்டணம், பொன்னகரி, விசேஷமான ரத்தின கற்களால் உண்டாக்கப்பட்ட மிக மேன்மையுள்ள பட்டணம், ஜொலித்து பிரகாசிக்கிற பட்டணம், இரவே இல்லாத பட்டணம், இருளே இல்லாத பட்டணம், சாவு துக்கமே இல்லாத பட்டணம், யாதி துன்பமே இல்லாத பட்டணம். அல்லேலூயா. மகிழ்ச்சியே அவர்கள் தலையில் நித்தியமாயிருக்கும். இதுதான் புதிய எருசலேம் என்கிற அருமையான பட்டணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புதிய எருசலேமிலே இருந்து நித்திய நித்தியமாக நாம் தேவனோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் முழு நித்தியத்தை ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருகிறார். அதை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். தானியேல் 7:18 ஒருவர் வாசியுங்கள், இன்னொரு வெளிப்படுத்தல் 22:4-5 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் என்று ராஜ்யத்தை ஆளுகை என்ன செய்து கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள் என்று தானியேலினால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 22:4-5 வாசிங்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேமித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அவர்கள் சதா காலங்களிலும் அவர் சதா காலம் அரசாளுவார்னு சொல்லல, எப்படி சொல்லியிருக்கு, அவர் பரிசுத்தவான்களுக்கு அவருடைய ஆளுகையிலே என்னதை கொடுக்கிறாரு, பங்கு கொடுக்கிறார். 1000 வருட அரசாட்சி மாத்திரம் அல்ல, நித்தியத்தை அரசாளுகை செய்கிற அந்த அனுபவத்திலும் பங்குகளை தருகிறார். எனவே இப்படியே நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு அந்த கடைசி நாட்களில் உள்ள பங்கு, கடைசி கால நிகழ்வுகள் உள்ள பங்கு, அப்புறம் நித்தியத்திலே உள்ள பங்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அழிந்து போகிற உலகம் முழுசுக்குமே உங்களை ஒரு பெரிய ராஜாவா மாத்துறேன், நீ இயேசுவை மறுதளிச்சிரு அப்படின்னு சொன்னா கூட நாம் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு செல்வத்தையும் உன் கையில தந்துடுறேன், நீ இயேசுவை மறுதளிச்சிரு அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த உலகம் அழிய போகிறது, இது நிலை இல்லாதது. நமக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கு, பரிசுத்தவான்களுடைய பங்கு எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு வாடாத மகிமையுள்ள சுதந்திரம். இதை அறிந்துதான் அதை நம்முடைய கண்முன்னே வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் அந்த தரிசனத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த தரிசனத்தோடு செயல்பட வேண்டும். அந்த தரிசனத்தோடு குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டும். அந்த தரிசனத்தோடு சமூக சமுதாய வாழ்வு வாழ வேண்டும், பொது வாழ்வு வாழ வேண்டும். அந்த தரிசனத்தோடு சபைக்குள்ள நுழையணும். அந்த தரிசனத்தோடு ஆராதனை செய்யணும். அந்த தரிசனத்தோடு ஜெபிக்கணும். அந்த தரிசனத்தோடு தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் நாம கண்ணோக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நாம் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். எனவே அன்பானவர்களே, பரிசுத்தவான்களாக இப்படி அழைக்கப்பட்ட நமக்கு தேவன் வைத்திருக்கிற மகாபரிய பங்குகள் வாயினால் வர்ணிக்க முடியாது. அவை மனுஷ மூளைக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் ஆவியானவர் நமக்கு தருகிற கிருபையினால் சற்று புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த பாக்கியங்களை நினைத்து உலகத்தை பின்னே தள்ளி அவருடைய சிலுவையை முன்னே நிறுத்தி இயேசுவுக்காய் எந்த பாடுகளும் சகிக்கலாம், இயேசுக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று துணிச்சலோடு வாழுங்கள். அந்த சிலுவையினால், அந்த பாடுகளினால் மகிமையின் பங்குகள் நமக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. ஹலிலூயா. இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அப்பொழுது இவைகளை நமக்கு தரப்போகிறார். எனவே உலகம் நமக்கு சதம் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல,
நாம் பரலோகத்திற்குரியவர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமாய் வாழ்வோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து ஒரு விசை கூட என்னை சுத்திகரியும் ஐயா, இந்த அருமையான பாக்கியங்களுக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஐயா என்று அனைவரும் உங்கள் சொந்த வார்த்தைகளினால் இயேசுவோடு பேச போகிறீர்கள். ஆவியானவர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை, உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாழ்வின் அற்புத உன்னத நிலையை கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு ஜெபிக்க போகிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடுங்கள். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. Hallelujah.
இந்த சபைகளையும் தானே வல்லமையாய் வல்லமையாய் இப்பொழுது தேவனுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்துடன் கூட பெற்றுக்கொள்வார்களாக. சுத்தம் அடையும்படியாய் கரைகள் திரைகள் அகலும்படியாய் கிரியை செய்வீராக நாதா, கிரியை செய்வீராக நாதா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். சகோதரனே, சகோதரியே, இன்று அவர் வந்தார். அவருடன் செல்ல நீ ஆயத்தமா? எந்த உலகத்தின் கட்டு உன்னை கட்டி போட்டிருக்கிறது? எந்த பாவ கட்டு உன்னை கட்டி போட்டிருக்கிறது? இப்பொழுது கண்ணீரோடு இயேசுவை பார்த்து சொல், ஒருவேளை அந்த பாவம் போராட்டம் உன்னை விட்டு நீங்கும்படி, உன்னை விட்டு நீ ஜெயமெடுக்க முடியாத அந்த போராட்டம் உன்னை விட்டு மாறும்படி. பலவேளை நீ போராடி ஜெபித்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த தவறை உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடு. அந்த ஒன் டிராப் ஆஃப் டியர் will break the chain. அந்த சங்கிலியை உடைத்து போடும். நீ போராடின பல போராட்டங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உண்மை அந்த மனஸ்தாபப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடு. அந்த கண்ணீர் அந்த பாவ சங்கிலியை உடைத்து உன்னை விடுதலை ஆக்கிவிடும். நீ பரிசுத்தமாக வேண்டும், நீ பரிசுத்தமாக வேண்டும். அடிக்கடி சறுக்கி விழுகிறாய். ஏனா சறுக்கி விழுகிறேன் நீ கேட்கிற? நீ சறுக்கலான இடத்திற்கு ஏன் போகிறாய்? ஆகவேதான் சறுக்கி விழுகிறாய். உன் பாதையை மாற்றிக்கொள், உன் கால்களை தீமைக்கு விலக்கு. வேசி ஆழமான படுகுழி, அவளுடைய வீட்டில் பாதாளத்தின் அறைகள் உண்டு. உன் கால்கள் அவள் வீட்டிற்கு தூரமாய் விலகி போகட்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேக விசுவாசத்தை விட்டு வஞ்சிக்கப்பட்டு போனது பண ஆசை. பண ஆசையை விட்டு விலகி, மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடு. பொருள் ஆசை, பதவி ஆசை வேண்டாம் சகோதரனே, வேண்டாம் சகோதரியே. பரலோக ஆசையினால் நிரம்பும், பரிசுத்த வாஞ்சையினால் நிரம்பும். எல்லாரும் ஒரு விசை கூட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உலக ஆசை என்னுடைய உள்ளத்தை விட்டு மாற்றி பரலோக ஆசையினால் என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, வாஜியோடு கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, பரிசுத்தப்படுத்தும். கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் 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 முழங்கால் படிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடாது. அதுதான் இந்த ஜப நேரத்தின் தேவை. எல்லாரும் ஒரு சொட்டு கண்ணீர் அப்பா பாதத்தில் விடுங்க. என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரலோக வாஞ்சையால் என்னை நிரப்புங்கப்பா. சும்மா நிர்விசாரமா கேட்டா ஒன்னும் நடக்க போறதில்லை. நீ வந்த வண்ணமே திரும்ப போவாய். கண்ணீர், just a drop of tear will make a great difference. ஒரு சொட்டு கண்ணீர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்பா உனக்கா இவ்வளவு பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கும் பொழுது உள்ளம் உருகல, உள்ள வாஞ்சிக்கல, கண்ணால காண்கிற உலக ஆசை பின்னால ஓடுற. எங்க கொண்டு போகுது தெரியுமா? சதா காலமும் பாதிக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு போகுது. அதை விட்டு பார்வையை திருப்பி பரலோகத்துக்கு நேரா ஓடினா அது எங்க கொண்டு போகுது தெரியுமா?
சதா காலங்களிலும் அரசாடுகின்ற பாக்கியத்துக்கு உன்னை கொண்டு செல்லும். சதா காலமும் வாதிக்கப்பட வேண்டுமா? சதா காலங்களும் அரசாளும் பாக்கியம் வேண்டுமா? ஜீவனும் மரணமும் உனக்கு முன்னே இருக்கிறது, தெரிந்து கொள், தெரிந்து கொள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்னே இருக்கிறது, தெரிந்து கொள். இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் ரெண்டு செவிகள் நிறைய கேட்டோம், ஒரு உணர்வும் இல்லாத ஒரு செவிட்டு விரியனை போல வாழ்க்கை செல்லும் என்றால் ஒரு நிலைமை பரிதாபம். இன்று உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட முடிந்தால் உன் வாழ்க்கையே பரிசுத்தமாகி விடும். ஐயா, உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் உன் அருகில் நிற்கிறார். உன்னை பரிசுத்தமாக்குகிறவர் உன் பக்கத்திலேயே நிற்கிறார். உன்னை தேடி அவர் வந்திருக்கும் பொழுது இந்த நல்ல தருணத்தை விட்டுவிடாமல் அவர் பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர். எத்தனையோ காரியத்து கண்ணீர் விட்டுருக்கீங்க. அவன் என்ன பேசி போட்டானேன்னு கண்ணீர் விட்டுருக்கீங்க. இவன் எனக்கு இதை தரலையே தரலையேன்னு கண்ணீர் விட்டுருக்கேன். எல்லாம் உலகத்துக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர், பரலோகம் வேணும்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர். இது உன் வாழ்க்கையே மாற்றிவிடும் ஐயா, வாழ்க்கையே மாற்றிவிடும். அந்த கண்ணீர் இன்னும் வரலன்னா வலது கையை நெஞ்சில வச்சு அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த உள்ள கடினப்பட்டுருச்சப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பா, என் உள்ள உடையிலையே ஆண்டவரே, ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே, என் கண்ணு ஈரமாகலையே, என் உள்ள உடையிலையே நிர்விசாரமா இருக்கிறப்பா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. உண்மையை சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷனை தெய்வம் ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிப்பா. இறக்கு இறங்குங்கப்பா. இந்த உலக ஆசையெல்லாம் என்னை விட்டு தூக்கி எறியுங்கப்பா. பரலோக ஆசையை தாங்கப்பா. இயேசு மேல் ஆசையை தாங்கப்பா. பரிசுத்த வாஞ்சை எனக்கு தாங்கப்பா. என்னால எப்படி இதை பெற்றுக்கொள்ளணும்னே தெரியலான்னு உலகம் அவ்வளவு பயங்கரமா வஞ்சித்து இழுக்குது, கவர்ச்சித்து இழுக்குது ராஜா. ஆனா உங்க பரிசுத்தாவினா வல்லமை என்னை நிரப்பட்டோம், உங்க அன்பின் வல்லமை என்னை நிரப்பட்டோம். ஜப நிலைமையில் விசுவாசிகள் ஓரிரு நிமிடங்கள் கூட பாரத்தோடு ஜபியுங்க, ஆசையோடு ஜபியுங்க. அப்படி ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதுவரை மொழிகை ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் இயேசு வந்தால் என்ன செய்வீர்கள்? அவருடைய சத்தியம், அவருடைய கட்டளை, கட்டாயம் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் இதுவரை நான் பெற்றுக்கொள்ளல, நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாயிருக்கிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கரம் உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றவங்க யாராயும் இந்த கூட்டத்தில் இருந்தா நல்லா வெக்கப்படாம கை வைத்துக்கான தயசு எழுப்பி நில்லுங்க. உங்களை பார்க்க முடியல, வெக்கப்படாம இந்த கூட்டத்தின் நடுவில் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமே, ஹல்லேலூயா. ஏதோ பயந்து நடுங்கி அல்ல, அந்த பரலோக பாக்கியம் வேணும் என்கிற ஆவலோட எழும்புங்க. ஆமே. என் இயேசு எனக்காக இந்த உலகத்துல வந்து துடிக்க துடிக்க சிலுவையில் மறித்தாரே, இந்த இயேசுவை உண்மையான சீடனாய் நான் பின்பற்ற போகிறேன், இந்த இயேசுவை பின்பற்ற போகிறேன்.